அனைவருக்கும் வணக்கம். நாம் பாம்பாட்டி சித்திர பெருமான் அருளி செய்த ஞான பாடல்களை பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு பாடல் எண் 10 பார்க்கலாம். காற்று உடன் பொருள் ஆவி தத்தமாகவே தானம் வாங்கி நின்ற எங்கள் சற்குருவினை போற்றி மனம் வாக்கு காயம் மூன்றும் பொருந்த புகழ்ந்து புகழ்ந்து நின்று ஆடு பாம்பே. காற்றுடன் பொருள் ஆவி தத்தமாகவே, உடல் பொருள் ஆவி என்று சொல்லக்கூடியதையே இங்கே சொல்லுகிறார். காற்று இந்த ஜீவன் உடலோடு கூட பிணைத்திருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடியது காற்று. அந்த காற்றை தானமாக வாங்கி எங்கள் சற்குருவை போற்றி என்று சொல்லுகிறார். சாதாரணமாக மூக்கின் வழியாக சென்று வந்து கொண்டிருக்கக்கூடிய காற்று இயல்பாகவே நடக்கிறது. அது குறித்த விஷயத்தை தானம் பெற வேண்டிய அவசியம் இல்லை, அது இயல்பாகவே நடக்கிறது. ஆனால் ஜீவசக்தியாகிய வாயு என்பதை சரியாக உணர்ந்து அதை முறையாக அபியாசம் செய்ய வேண்டுமென்றால் ஒரு நல்ல ஞான சற்குருவினுடைய உதவி தேவையாக இருக்கிறது. எனவேதான் சற்குருவினை போற்றி என்று இங்கே சொல்லுகிறார். சற்குருவை போற்றி மனம் வாக்கு காயம் இந்த மூன்றும் பொருந்த புகழ்ந்து புகழ்ந்து நின்ற ஆடு பாம்பே. ஒரு சரியான சற்குருவினுடைய ஆசி என்பது கிடைக்கும் போது மனம் உடல் ஆவி என்று சொல்லக்கூடிய சகலமும் முறையாக ஒருங்கிணைக்கப்பட்டு வாசி சித்தி பெறுவதற்கு வாய்ப்பாகிறது. எந்த வகையில் பார்த்தாலும் முறையாக ஒரு நல்ல சத்குருவின் துணை இல்லாமல் இங்கு வாசி வெல்லுது என்பது எளிதான காரியம் அல்ல என்பதே சித்தர் பெருமக்களுடைய கூற்றாக இருக்கிறது. ஏனென்றால் சத்குருவாக வரக்கூடிய குருமார்கள் ஏற்கனவே வாசி சாதனை செய்து சித்தி பெற்று மிக உயர்ந்த உன்னத நிலையிலே இருப்பவர்கள். ஒரு பாதையிலே சென்று சரியாக பயணப்பட்டு பழகிய ஒருவருக்கே அந்த பாதையின் மேடு பள்ளங்கள் வளைவு நெளிவுகள் போக வேண்டிய தூரம் எந்த இடத்திலே எவ்வளவு காலம் எடுக்கும் என்பது போன்ற விஷயங்கள் தெரியும். யாத்திரை செல்வதற்கே சரியான பாதை வழிகாட்டுதல் செய்யக்கூடிய ஒருவருடைய உதவி தேவைப்படும் போது யோக சாதனத்திலே வெல்ல வேண்டிய யோக சித்தி பாதையிலே செல்வதற்கு அதிலே ஏற்கனவே வெற்றி பெற்றுவிட்ட சத்குருமார்களுடைய வழிகாட்டுதலும் உதவியும் அவசியமாகிறது. எனவேதான் எல்லா சித்தர்களுமே குருமார்களுடைய உதவி இல்லாமல் யோக சித்தி என்கிற பயணத்தை தொடங்க வேண்டாம் என்று நமக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லி வருகிறார்கள். அந்த வகையிலே இங்கே பாம்பாட்டி சித்தர் பெருமானும் அதே கருத்தையே வலியுறுத்துகிறார். பொய் மதங்கள் போதனை செய் பொய் குருக்களை புத்தி சொல்லி நன்னெறியில் போக விடுக்கும் மெய் மதந்தான் என்னதென்று மேவ விளம்பும் மெய்குருவின் பதம் போற்றி ஆடு பாம்பே. பொய் மதங்கள் போதனை செய் பொய்க்குருக்களை எந்த இடத்திலும் நெல்லை விளைவிக்கும் போது இடையிலே வரக்கூடிய களைகளை பற்றி நாம் கவலைப்பட்டே ஆக வேண்டியிருக்கிறது. நல்ல உணவு தானியத்திற்காக பயன்படக்கூடிய தாவரங்களை வளர்க்கும் போது அதனோடு கூட முச்செடிகளும் புதர்களும் வளர்ந்து விடுவது வாடிக்கைதான். அப்படியாக நல்ல ஞான நிலையை போதிக்கக்கூடிய உத்தம குருமார்கள் இருக்கக்கூடிய இந்த உலகிலே பொய்க்குருக்கள் என்பவர்களும் சேர்ந்தே வளர்ந்து விடுகிறார்கள். எதையோ பெரிதாக கற்றுக் கொடுப்பதைப் போல பாசாங்கு செய்து பணத்தை பிடுங்கி கேட்க வந்தவர்களுடைய மனதை அவர்கள் பக்கமாக திருப்பிக் கொண்டு தங்களுடைய சுய லாபத்துக்காக தவறாக வழிகாட்டக்கூடிய பொய்க்குருக்கள் அநேகம் பேர் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பொய்க்குருக்களை பற்றிய எச்சரிக்கை தேவை என்பதே இங்கே சித்தர் பெருமக்கள் சொல்லி வரக்கூடிய முக்கியமான கருத்தாக இருக்கிறது. நாம் இதுவரை காகபுஜந்தர் பெருமானை பார்த்தோம், அகத்தியர் பெருமானை பார்த்தோம், அழுகண்ணி சித்தர் பெருமானை பார்த்தோம். அந்த வரிசையில் இப்போது பாம்பாட்டி சித்தர் பெருமானுடைய பாடல்களை பார்க்கிறோம்.
எல்லா சித்தர்களுமே பொய்க்குறுக்கள் மோசடி பேர்வழிகளிலிருந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்கிற கருத்தை திரும்ப திரும்ப வலியுறுத்தி கொண்டே இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. உத்தம குருவை தேர்ந்தெடுத்து அவரை சரணடைந்து அவருடைய தூய வழிகாட்டுதலின்படி பயணப்படக்கூடிய ஒருவன் நிச்சயமாக யோக சித்தி பெறுவான் என்பதற்காகவே சித்தர் பெருமக்கள் பொய்க்குறுக்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் என்பதை சொல்லி வருகிறார்கள். பாம்பாட்டி சித்தர் பெருமானுடைய காலத்திலேயே பொய்க்குறுக்கள் இருந்து மோசமான காரியங்களை செய்து வந்திருக்கிறார்கள் என்பது இங்கே விளங்குகிறது. அப்போதே அப்படி என்றால் இந்த காலத்திலே எத்தனை பொய்க்குறுக்கள் இருப்பார்கள் என்பதை எண்ணி பார்க்கும் போதே நமக்கு வேதனை மேலிடுகிறது. நல்ல குருக்கள் எந்த காலத்திலும் தன்னுடைய சிஷ்யர்களை மோசடி செய்வதில்லை, சரியான பாதையை விடுத்து தவறான பாதையை காட்டி கொடுப்பது இல்லை. எனவே உத்தம குருக்களை தேட வேண்டும். பொய் மதங்கள் போதனை செய் பொய்க்குறுக்களை புத்தி சொல்லி நன்னறியில் போக விடுக்கும். பொய்யாக காரியங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய பொய்க்குறுக்களையும் கூட ஞானிகள் மகான்கள் நீ செய்வது தவறு, இப்படி செய்யாதே, இதனால் உனக்கும் பாதகமான விளைவு வரும், உன்னை நாடி வரக்கூடிய அன்பர்களுக்கும் பாதகமான விளைவு வரும் என்பதை எடுத்து சொல்லி அவர்களையும் சரியான பாதைக்கு திருப்பக்கூடிய காரியத்தை மெய்க்குருக்கள் என்று சொல்லக்கூடிய உத்தம குருமார்கள் சத்குருமார்கள் செய்து வந்திருக்கிறார்கள் என்பதை இங்கே பாம்பாட்டி சித்தர் பெருமான் சொல்லுகிறார். புத்தி சொல்லி நன்னறியில் போக விடுக்கும் மெய் மதம்தான் என்னதென்று மேவ விளம்பும் மெய்க்குருவின் பதம் போற்றி ஆடு பாம்பே. தன்னை நாடி வந்த அன்பர்களுக்கு மாத்திரமல்லாது பொய்க்குருக்களாக இருந்து இந்த பூதளத்திலே தவறான காரியத்தை ஏற்றிக்கொண்டிருக்கக்கூடிய பொய் யோகவாதிகளுக்கும் கூட புத்தியை சொல்லி அவர்களையும் காப்பாற்றி நல்வழிப்படுத்தக்கூடிய அறிவுரைகளை சொல்லக்கூடிய அளவிற்கு மெய்க்குருக்கள் உத்தமமான குணம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் சத்குருமார்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட மிகப்பெரிய உன்னதமான குருமார்களை போற்றி நீ ஆடுவாய் பாம்பே என்று இங்கே பாம்பாட்டி சித்தர் பெருமான் இந்த பாடலிலே சொல்லுகிறார். தவறாக காரியமேற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர்களும் நல்வழிக்கு திரும்ப வேண்டும் என்பதே சித்தர் பெருமக்களுடைய அபாவாக இருக்கிறது. வேத பொருள் இன்னதென்றும் வேதம் கடந்த மெய்ப்பொருளை கண்டு மனம் மேவி விரும்பி போதப்பொருள் இன்னதென்றும் போதனை செய்யும் பூரண சத்குருதான் கண்டு ஆடு பாம்பே. ஒரு சரியான சத்குருவை கண்டறிய வேண்டும். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், வேத பொருள் இன்னதென்றும் வேதம் கடந்த மெய்ப்பொருள் இன்னதென்றும் அறிந்தவராக சத்குரு இருக்கிறார். வேதம் என்பது முக்கியமாக இந்த உலகிலே தேவைப்படக்கூடிய விஷயங்களை சொல்லி வைத்திருக்கக்கூடிய சுருதியான ஒரு யுக்தி நூலாக இருக்கிறது. வேதாந்தம் என்பது வேதத்தின் முடிவாக இருக்கிறது. வேதம் என்பது தொடக்கம் என்றால் வேதாந்தம் என்பது வேதத்தின் முடிவாக இருக்கிறது. வேத பொருள் இன்னதென்றும் வேதம் கடந்த மெய்ப்பொருள் இன்னதென்றும் அறிய வேண்டும் என்று சொல்லுகிறார். வேதம் கடந்த மெய்ப்பொருள் என்பது வேதாந்தம், வேதத்தின் முடிவு, இதுதான் கடைசி என்கிற நிலை. எந்த ஒன்றை அடைந்தான பிறகு வேறு ஒன்றை அடைய வேண்டிய அவசியம் இல்லையோ, எந்த ஒன்றை கற்றான பிறகு வேறு ஒன்றை கற்க வேண்டிய அவசியம் இல்லையோ, எந்த ஒருவரை சரணடைந்த பிறகு வேறு ஒருவரிடத்திலே செல்ல வேண்டிய அவசியம் இல்லையோ, அந்த ஒன்று வாசி என்பதாகிறது. அதை கற்றுக் கொடுப்பவர் சத்குரு என்பவராகிறார். எனவே சத்குருமார்களை சரணடைந்து அவர்களுடைய வழிகாட்டுதல் படி யோக சாதனை செய்பவன் தான் நல்ல பாதைக்கு செல்ல முடியும் என்பதைத்தான் இங்கே பாம்பாட்டி சித்தர் பெருமான் விளக்கிச் சொல்லுகிறார். வேத பொருள் இன்னதென்றும் வேதம் கடந்த மெய்ப்பொருளை கண்டு மனம் மேவி விரும்பி போதப்பொருள் இன்னதென்றும் போதனை செய்யும் பூரண சத்குருதான் கண்டு ஆடு பாம்பே. வேதத்தையும் வேதத்தின் முடிவாக இருக்கக்கூடிய வேதாந்தத்தையும் போதப்பொருள் என்று சொல்லக்கூடிய பரபோதம் சிவபோதம் ஞானபோதம் என்று சொல்லக்கூடிய பரபிரம்மத்தை பரம்பொருளை சென்றடையக்கூடிய மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய குரு எவரோ அவரே சத்குருவாக இருக்கிறார் என்று இங்கே பாம்பாட்டி சித்தர் பெருமான் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட சத்குருவை சரணடைவாய் என்று பாம்புக்கு சொல்வதைப் போல தன்னுடைய மனத்திற்கு சொல்லுகிறார், மக்களுக்கு சொல்லுகிறார், சிஷ்யர்களுக்கு சொல்லுகிறார். உள்ளங்கையில் கனி போல உள்ள பொருளை உண்மையுடன் காட்டவல்ல உண்மை குருவை கண்ணமனம் தன்னை தள்ளி கண்டுகொண்டு அன்பாய் கழித்து கழித்து நின்று ஆடு பாம்பே. உள்ளங்கை நெல்லிக்கனி போல என்று நாம் சொல்லுவது வழக்கம். மரத்திலே ஏறி பாடுபட்டு பறிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் நெல்லிக்கனி நம் உள்ளங்கையிலேயே வந்து உட்கார்ந்த பிறகு அதை சுவைப்பதை தவிர நமக்கு வேறு வேலை இல்லை. அதுபோல
உள்ளங்கையில் கனி போல உள்ள பொருளை உண்மையை காட்டவல்ல உண்மை கூறுவை கண்டறிய வேண்டும். எதையும் சுற்றி வளைத்துக் கொண்டிருக்காமல் இதுதான் விஷயம், இதைத்தான் நீ செய்ய வேண்டும், இதுவே உனக்கு சரியான பாதை என்பதை சொல்லவல்ல சத்குருவே குருமார்களிலே உயர்வானவர். ஞானத்தந்தை சுவாமி சிவானந்த பரமஹம்சர் சுற்றி வளைக்காமல் எதை பற்றியும் பெரிதாக ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியத்தை கொடுக்காமல் நேரடியாக ஜீவனை மோட்சத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய வாசி சாதனை என்று சொல்லக்கூடிய சித்தவித்தையை நேரடியாகவே சொல்லிக் கொடுத்துவிட்ட மகாகுருவாக இருக்கிறார். இந்த நிலையிலே ஞானத்தந்தை சுவாமி சிவானந்த பரமஹம்சரை தவிர சத்குருவாக இருக்கக்கூடியவர்கள் மிக மிக அற்ப சொற்பமாகவே இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர வேண்டியிருக்கிறது. பொதுவாக ஒருவர் யோக வித்தையை கற்றுக்கொள்வதற்காக ஒருவரிடத்திலே சென்று விட்டால் 18 படிநிலைகள் இருக்கின்றன, அத்தனை இருக்கிறது, இத்தனை இருக்கிறது, தசதீட்சை எடுக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை கற்றுக்கொள்ள வேண்டும், அதை காட்டுகிறேன், இதை காட்டுகிறேன் என்பதாக சொல்லி இருப்பவர்கள் மனதையெல்லாம் நோக்கச் செய்து கால விரயத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய யோக சாதனை விற்பனையாளர்களுக்கு மத்தியிலே ஞானத்தந்தை சுவாமி சிவானந்த பரமஹம்சர் எங்கேயும் எதையும் சுற்றி வளைக்காமல் நேரடியாக இதுதான் வித்தை, இதை செய்தால் நீ மோட்சம் பெறுவாய் என்பதை சுட்டி காட்டினார்கள். எனவே ஞானத்தந்தை சுவாமி சிவானந்த பரமஹம்சரே உண்மையான சத்குரு என்பதை நாம் இங்கே உணர்ந்து கொள்ள முடியும். உள்ளங்கையில் கனி போல உள்ள பொருளை உண்மையுடன் காட்டவல்ல உண்மை குருவை கள்ள மனம் தன்னை தள்ளி கண்டு கொண்டு என்று இங்கே சொல்லுகிறார். கள்ள மனம் எப்படி இருந்தாலும் நேரான புத்தி இருக்கும் போது குறுக்கு புத்தி இடையிலே வந்துவிடும். அதுபோல நல்ல மனம் நயந்திருக்க கள்ள மனம் உள்ளே வந்து ஆட்டம் காட்டுவது வழக்கம். இதற்கு என்ன காரணம் என்றால், இந்த குருவை பார்த்தாகிவிட்டது, அந்த குருவை பார்த்தால் அவர் ஏதாவது சுருக்கமான வழியை சொல்லி நமக்கு வாசியை காட்டி விடுவார், நம்மை மோட்சத்திற்கு அனுப்பிவிடுவார் என்று நினைத்து கொண்டு தான் எந்த விதமான துன்பமும் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் பாடுபடாமலே பலனை அனுபவிக்க வேண்டும் என்கிற மனநிலையிலே பலர் இருக்கின்ற காரணத்தால் பொய்யான யோக கலையை விற்பனை செய்யக்கூடிய குருமார்கள் பெருகி கொண்டே போகிறார்கள். உத்தம குரு சரியான பாதையை காட்டி நீயே சென்று பயிற்சி செய்து உன்னை உயர்த்திக்கொள் என்று சொல்லுவதோடு நிறுத்தி விடுகிறார். ஆனால் பொய் குருவோ, நான் உன் தலையிலே கையை வைத்த மாத்திரத்திலே நீ யோகத்தை அடைந்து விடுவாய், அப்படியாகி விடுவாய், இப்படியாகி விடுவாய் என்று பொய்யை சொல்லி ஒரு ஆத்ம சாதகனை அலைக்கழிக்கக்கூடிய நிலைகளை பற்றி இங்கே பாம்பாட்டி சித்தரவர்மார் சொல்லுகிறார். கள்ள மனத்தை தள்ளுங்கள், இவரிடத்தில் இதை கேட்டுக்கொள்வோம், அடுத்தவரிடம் அடுத்ததை கேட்டுக்கொள்வோம், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவர் தேடி வைத்த ரகசியங்களை மாத்திரம் வாங்கிய நாம் மேன்மை பெற்றுவிடலாம் என்று நினைக்கக்கூடிய கள்ள மனத்தை தள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். கள்ள மனம் தன்னை தள்ளி கண்டுகொண்டு அன்பாய் கழித்து கழித்து நின்று ஆடுபாம்பே, உள்ளங்கை நெல்லிக்கனி போல யோக சித்தியினுடைய பாதையை நேரடியாக காட்டிக் கொடுக்கக்கூடிய உத்தம குருவை நம்பலாமே அல்லாது பொய்க்குருக்களை நம்பி கள்ள மனத்தோடு கூட இவரை விட்டு அவரையும் அவரை விட்டு இவரையுமாக மாறி மாறி ஒவ்வொருவரையாக தேடிச் செல்லும் போது உத்தம குருவின் அனுக்கிரகம் கிடைக்காமல் போய்விடுகிறது. அவர் காப்பாற்றுவார் என்று இவர் விட்டு விடுவார், இவர் காப்பாற்றுவார் என்று அவர் விட்டு விடுவார். இதே கருத்தை சொல்வதற்கு அவ்வை பெருமாட்டி ஒருவனை பற்றி ஊரகத்தே இரு என்று சொல்லியிருந்தார். ஒரு உத்தம குருவை சரணடைந்து அவருடைய வழிகாட்டுதலின்படியே சரியாக பயணப்படு, அப்போதுதான் செல்ல வேண்டிய பாதைக்கு சென்றடைய முடியும் என்பதே ஞானிகளுடைய கூற்றாக இருக்கிறது. பலரிடத்திலே சென்று பலவிதமான வித்தைகளை கற்றுக்கொள்கிறேன் பேர்வழி என்று தன் வாழ்நாளை வீணாளாக கழிக்க வேண்டாம், உத்தம குருவை கண்டுகொள்ளுங்கள், கள்ள மனத்தை தள்ளுங்கள், சரியான யோக பாதைக்கு செல்லுங்கள் என்றே இங்கே பாம்பாட்டி சித்தர் பெருமான் நமக்காக அருளி செய்கிறார். அங்கையர் கண்ணாடி போல ஆதிபத்துவை அறிவிக்கும் எங்கள் உயிரான குருவை சங்கையற சந்ததமும் தாழ்ந்து பணிந்தே தமனிய படம் எடுத்து ஆடுபாம்பே. அங்கையில் கண்ணாடி போல ஆதிவஸ்துவை அறிவிக்கும் எங்கள் உயிரான குரு இருக்கிறார். உள்ளங்கையிலே வைக்கப்பட்ட கண்ணாடி உன்னுடைய முகத்தை தெளிவாக காட்டும், வேறு எங்கும் சென்று முகத்தை பார்க்க வேண்டிய அவசியமில்லை. அதுபோல உள்ளங்கையிலே கண்ணாடியை வைத்து உன்னுடைய உண்மையான உருவத்தை உனக்கு காட்டி கொடுக்கக்கூடிய கண்ணாடி எப்படி செயல்படுகிறதோ அதை போல உத்தம குரு நேரடியாக யோக சித்தி பாதையினுடைய நுணுக்கத்தை காட்டி கொடுத்து விடுகிறார். அப்படிப்பட்ட
ஆதி வஸ்துவை இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்று சொல்லக்கூடிய உண்மையான பாதையை காட்டி கொடுக்கக்கூடிய அறிவிக்கும் எங்கள் உயிரான குருவை, எங்களுக்கு உயிருக்கு உயிரான குருவாக இருக்கிறார் சத்குரு. அப்படிப்பட்ட சத்குரு ஒருவருக்கு வாய்த்தான பிறகு அவருக்கு கவலையே இல்லை. யோக சித்தி என்பது சுலபமாக வாய்த்துவிடும். சங்கையற சந்ததமும் தாழ்ந்து பணிந்தே, சங்கையற கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் நிர்பயமாக பயமற்று யோக சித்தி பாதையிலே சத்குருமார் காட்டி கொடுத்த பாதையிலே தாழ்ந்து பணிந்தே, சத்குருமார்களை முறையாக அடிபணிந்து அவர்கள் சொல்லிக் கொடுத்த வித்தையை பணிவோடு கூட சிறந்தாழ்த்தி வணங்கி கேட்டுக்கொண்டு ஒருவன் யோக சித்தி பயணத்தை தொடங்குவான் என்றால் அவன் நிச்சயமாக வெற்றி பெறுவான் என்பதைத்தான் இங்கே பாம்பாட்டி சித்தரபெருமான் சொல்லுகிறார். தாழ்ந்து பணிந்தே தவணிய படம் எடுத்த ஆடு பாம்பே. இப்படியாக யோக சித்தி பாதையிலே சத்குருவினுடைய துணை நமக்கு எல்லா வகையிலும் உதவியாக இருக்கிறது என்பதை உணர்ந்து ஆடு பாம்பே என்று சொல்லுகிறார். அருமை சகோதர சகோதரிகளே, எல்லா சித்தர் பெருமக்களும் முறையான சத்குருவினுடைய உதவி தேவை என்பதையும், ஒரு குருவின் மூலமாகவே யோக சித்தி பாதையிலே பயணப்பட முடியும் என்பதையும் திரும்ப திரும்ப சொல்லி வருகிறார்கள். இங்கே நான் இந்த பதிவுகளை செய்து வரும்போது பலர் என்னிடத்திலே முரண்பட்டு பேசிய நிலைகளையும் நான் பார்த்திருக்கிறேன். இவர் என்னவோ குரு குரு என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார், அப்படியெல்லாம் தேவையில்லை, எத்தனையோ சுலபமான வழிகள் இருக்கின்றன, அவற்றை காட்டி கொடுப்பதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள் என்று என்னோடு கூட வாதம் செய்தவர்களையும் பார்த்திருக்கிறேன். எது எப்படி இருந்தாலும் எள்ளளவும் சித்தர் பெருமக்கள் சொல்லிக் கொடுத்த நற்புத்திமதிகளை கடந்து செல்வதற்கு நாம் விரும்பியதில்லை. ஞானத்தந்தை சுவாமி சிவானந்த பரமஹம்சருக்கு இணையான சத்குருவை பார்ப்பதற்கு இயலவில்லை. எனவே உத்தம குருவை சரணடையக்கூடிய மனம் உள்ளவர்கள் மாத்திரம் வெற்றி பெறுவார்கள். மற்றவர்கள் புத்தி பேதலித்து அலைந்து என்றாவது ஒரு நாள் மனம் திருந்தி சரியான பாதைக்கு திரும்புவார்கள். அப்படி திரும்புவதற்கு உத்தம குருமார்கள் அவர்களுக்கு புத்திமதியை சொல்லி சரியான பாதையை திருப்பக்கூடிய காரியத்தையும் செய்வார்கள் என்கிற கருத்தையே இப்போது நாம் பார்த்த இந்த நான்கு பாடல்களிலே பாம்பாட்டி சித்தர பெருமான் சொல்லியதை பார்த்தோம். நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே பாடலின் தொடர்ச்சியோடு கூட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.